வெல்கம் பேக் டு ஆர்ஜே கிரியேட்டிவிட்டி. இன்னைக்கு நம்ம சேனல்ல பிரெட் தோசை எப்படி பண்ண போறோம்னு பார்க்க போறோம். என்னடா அது, பிரெட்டும் சொல்றாங்க தோசைன்னு சொல்றாங்க, அது என்ன பிரெட் தோசை? குழந்தைங்களுக்கு பிரெட்டும் பிடிக்கும் தோசையும் பிடிக்கும், ஆனால் அதுங்க குழந்தைங்க தனித்தனியாக தான் விரும்பி சாப்பிடுவாங்க. ரெண்டுமே கலந்த தோசை எப்போவுமே சாப்பிட்டதில்லை. இன்னைக்கு பிரெட் தோசை எப்படி பண்ண போறோன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு இஞ்சி துண்டுங்களை போட்டுக்கோங்க, கூட மூணு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு. வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டு ஒன்றும் பாதியமாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி நல்லா கழுவி அலசிட்டு போடுங்க, மண் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் நல்லா அலசிட்டு போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் நம்ம பார்த்து அளவு பார்த்து போட்டுக்கோங்க. 1.5 ஸ்பூன் சோம்பு, எனக்கு 1.5 ஸ்பூன் சோம்பு தான் தேவைப்பட்டுச்சு. உப்பு, தேவைக்கு அளவுக்கு உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் பிரெட்டு, பிரெட்டுலேயே வெரைட்டி ஆஃப் பிரெட்ஸ் இருக்குது. பிளெயின் பிரெட்டு, வீட் பிரெட்டு, அந்த மாதிரி ஸ்வீட் பிரெட், சால்ட் பிரெட் இருக்குது. அதில் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிரெட் பிடிக்குமோ அந்த பிரெட்ஸ் எடுத்து மூணு பிரெட்டாக எடுத்து ஒன்றும் பாதியமாக பிச்சு போட்டுக்கோங்க. பிரெட்டில் ஒருத்தவங்களுக்கு இந்த அவுட்டர் லேயர் பிடிக்கவே பிடிக்காது, அதனால் உள்ளே இருக்கிற பிரெட் வரைக்கும் கூட போட்டுக்கலாம், இல்லை அவுட்டர் லேயர் தனியாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். எந்த ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டும் இருக்காது, எல்லாமே சேமாக தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு எவ்வளோ பிரெட்ஸ் வேணுமோ அந்த பிரெட்ஸை பிச்சு பிச்சு போட்டுக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க காரத்துக்கு. மிளகு போட்டுட்டு இப்போது நல்லா அரைக்கணும். தண்ணிலாம் ஊற்ற தேவையில்லை, மோஸ்ட்லி அந்த தண்ணி ஊற்றுறாங்க எடுத்து பார்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா மழுமழுன்னு அழைச்சிக்கோங்க. அரைச்சிக்கிட்டு இப்போது நம்ம தோசை தவாவை கேஸில் வச்சுட்டு சூடாகுதான்னு பார்த்து வச்சுட்டு அதுக்குள்ளே கேரட்டும் வெங்காயமும் நல்லா சிறு சிறுதளவு மாதிரி அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் தோசை தவாவில் எண்ணெய் காயறதுக்குள்ளே நம்ம தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், கடுகு தாளிக்கிற அளவுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு 2 ஸ்பூன், இப்போது தாளிக்கிறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி தேங்காவும் லைட்டாக சோம்பும் நல்லா பவுடர் மாதிரி அரைச்சிக்கோங்க. அதுக்குன்ட்டு தண்ணி ஊற்றிலாம் அரைக்கக்கூடாது, தண்ணி ஊற்றாமலேயே நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது தவாவில் எண்ணெய் சூடாயிடுச்சான்ட்டு பார்த்துக்கோங்க, எண்ணெய் சூடாக தான் இருக்குது. இப்போது தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்தால அது எல்லாத்தையும் தவாவில் போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் தாளிங்க. கொஞ்சமாக கலரி விட்டுக்கிட்டே இருங்க. கலரிட்டே இருந்தீங்கன்னா அது கலர் மாறும், இல்லைன்னா அப்படியே அடி பிடிச்சிக்கும், தீஞ்சு போயிடும், அப்புறம் நல்லாவே இருக்காது. அதனால் கலர் மாறுற வரைக்கும் கலரி கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ கலர் மாறிடுச்சு, கூடவே கருவேப்பிலை டேஸ்ட்டாக இருக்கும், பெருங்காயம் தாளி போடவே இது ரெண்டுமே பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா ஸ்மெல்லு வரும் அந்த தோசை மாவில். இப்போது அந்த தோசை மாவு ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு, அது கூடவே இந்த தாளிப்பையும் அந்த பேன்லேயே போட்டு கலரி வச்சுக்கோங்க. இப்போது தவா சூடாக இருக்குது, தவா மேலே நம்மளுக்கு திக் பேஸ்ட் அளவில் தோசை நல்லா பரவலாக போட்டுக்கோங்க. ஒருத்தவங்க இதுவே நல்லா தான் வரும், நல்லா மொறு மொறுன்னு மெத்துன்னு இருக்கும். ஒருத்தவங்களுக்கு கூட அரிசி மாவும் கலந்துக்கோங்க, நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். கடலைப்பருப்பு மாவு, கடலை மாவு கூட கலந்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு கலந்துக்கோங்க. இல்லை எனக்கு இந்த லேயர் இந்த இதுவே போதுன்றது தான், இது கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு சில பேருக்கு இல்லை இன்னும் எனக்கு திக்காக வேணும், பேட்டர் மீன்ஸ் அந்த மாவு இன்னும் எனக்கு கொஞ்சம் திக்காக வேணும்னா அரிசி மாவும் கடலை மாவும்
ஒரு ஒரு ஸ்பூன் கலந்துக்கோங்க. நெய்யில் சுட்டாலும் ஓகே, எண்ணெயில் சுட்டாலும் ஓகே. பசங்களுக்கு நெய்யில் சுட்டால் தான் ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நெய்யில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய்யை ஊற்றிட்டு மேலே கேரட்டு, துருண கேரட்டை மேலே அப்படி துருவி விட்டுக்கோங்க. வெங்காயமும் அங்கங்கே, ஏன்னா இதை அப்படியே தோசையோடு சாப்பிட்டா கொஞ்சம் க்ரன்ச்சியாகவும் இருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இப்போ அந்த தேங்காவை நம்ம துருவி வச்சுருக்கோம்ல, அதை அப்படியே மலைச்சாரல் போல் தூரி விட்டுக்கோங்க. இது ஒரு கிட்ஸுங்களுக்கு ஹெல்த்தி ஃபுட்டு, ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுங்க. ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம், இப்போ இனிமேல் வேணால் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஸ்கூல் வேறு ஓப்பன் ஆகிடும், அப்போ இந்த டைமில் ஈவினிங் டிஃபன் மாதிரி செஞ்சு கொடுங்க. டேஸ்ட்டுக்கு இப்போ ஸ்மெல்லுக்கு கொத்தமல்லி கொஞ்சம் லைட்டாக மேலே தூவி விட்டுக்கோங்க. அது வரைக்கும் கேஸு சிம்மில் தான் இருக்கணும், கேஸ் ஹையில் இருக்கக்கூடாது, சிம்மிலேயே வச்சு தான் இந்த தோசையை ரெடி பண்ணணும். அந்த நம்ம துருவி போட்டிருக்கோம்ல வெங்காயம், கேரட், தேங்காய், கொத்தமல்லி, அதை அப்படியே கரண்டியில் வச்சு மாவு டைம் மாவாக இருக்கும்போது நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் அது நல்லா அமுங்கியிருக்கும். அமுனதுக்கப்புறம் தோசையை அப்படியே ஸ்லோவாக மெதுவாக போட்டு திருப்பிக்கோங்க. ஒருத்தவங்களுக்கு வந்து பிரெட்டோடவே வச்சு தோசை சுட்டால் பிரெட்டு சரியாக வரலன்றாங்க அந்த தோசை. நம்ம என்ன பண்ணுறோன்னா கடல மாவும் அரிசி மாவும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க, நல்லா வரும் இதில். தேங்க்யூ.